வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்குங்களா? இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பூலூர் டு தஞ்சாவூர் பார்ட் டூ வீடியோ. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பார்ட் ஒன் பார்க்கலின்னா அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த ஃபுல் பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அதோடய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்க்குறீங்கன்னா நம்ம மாயனூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு டோல் ஒன்று வரும். அந்த டோல் வந்து மணவாசி டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் மட்டும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல ஏன்னா ஒரு இது மணல் குவாரி ஒன்று இருந்துச்சு. அதுலேருந்து போகிறது ரொம்ப லாரி ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, மணல் வரக்கூடாதுன்னு சொன்னதால் லாரி எதுவும் இல்லை. அதனால் வந்து நிம்மதியாக போகலாம். அந்த லெஃப்ட் சைடில் வந்து ரயில் ரோடு, ரயில் கூட்ஸ் போகுது, அழகாக இருக்குல்ல. காலையில் அந்த பக்கம் பாருங்கள் மேகம், அதுக்கு கீழே ரயில், அதுக்கு இங்கிட்டு நம்ம போய்ட்டுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல, கிளைமேட்டே செம்மையாக இருக்குது, தாறு மாறாக இருக்குது. இது வந்து மணவாசி டோல். டோல்லேருந்து நம்ம லெஃப்ட்டில் எடுத்து இப்படியே போகலாம். நமக்கு ஏன்னா சின்ன வண்டிகளுக்கு மட்டும்தான் வந்து டோல், பெரிய வண்டிகள்லாம் கிடையாது. அதனால் நமக்கு கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். உடனே மனசில் நினைக்கக்கூடாது, என்னென்ன கதையெல்லாம் விட்றான் பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது யாரும். சும்மா சொன்னேன், அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்கள் பேர் என்னென்னு அப்படியே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து மாயனூர், வந்து ரயில்வே ஜங்ஷன் இருக்குது லெஃப்ட் சைடில். வந்து நேரம் ரொம்ப பூச்சி ரொம்ப அடிக்குது பார்க்க. ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டு ஃபுல்லாக பூச்சியாக அடிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்மெட்டு போடலினா அவ்வளோ வாயெல்லாம் பூச்சி போயிடும் நண்பர்களே. அப்புறம் அவ்வளோதான், காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போக வேண்டியதான். இந்த பூச்சி பண்ணிகிட்டே போய் வேண்டி பாருங்கள், பூச்சி பாருங்கள் லைட்லேயே அவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள். பூச்சி எவ்வளோ பூச்சி தெரியுது, கஷ்டம்தான். ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் உயிருக்கும் நல்லது. ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர், என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டான்னு போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அவர் ஹெல்மெட்டு போட்டும் இறந்துட்டார். காரணம், ஆனால் ரொம்ப அடி இல்லாமல் போயிடுச்சு, தலையில் ஏதோ அடிபட்டு ஹெல்மெட்டு இதாகிடுச்சு. அது அதனால் கொஞ்சம் வாங்காதே, கொஞ்சம் நம்ம உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல ஹெல்மெட்டாக வாங்க. ஹெல்மெட் வாங்க, நல்லாயிருக்கும். நானும் ஹெல்மெட் போட்டு தான் எப்பயுமே வண்டி விட்டுவேன். ஹெல்மெட் போடாமல் போக மாட்டேன். போகாமல் வண்டி எடுக்க வீட்டில் விட மாட்டாங்க, வண்டி எடுக்கும்போதே ஹெல்மெட் போடு அப்படின்ட்டுருவாங்க. என்ன பண்ணுறது, ஃபுல் சர்வேலன்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இது வந்து பெட்ரோல் பங்க், ஒரு முக்கியமான வேலையை நிறுத்தினேன், நிறுத்தியாச்சு, முடித்தாச்சு, அவ்வளோதான், கிளம்பலாம் வாங்க. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அனிமா வந்து பாதி வந்துட்டோம், திருச்சியிலேருந்து கரூர்லேருந்து திருச்சி பாதி தூரம் வந்துட்டோம். சீக்கிரம் வந்துடும். ஃபுல்லாக வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக, உங்களுக்கே சலிப்பாக இருக்கும். ஏன்னா காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ நல்லா முக்கியமானதை மட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணி வரேன். பாருங்கள், இதில் பார்ட் த்ரீ ஒன்று இருக்குது. அது வந்து கோயிலுக்கு, இந்த திருக்கருக்கா ஊர் அப்படிங்கிற கோயிலில் போய் ஃபுல்லாக எடுத்தது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக செடி நிறையா இருக்கும். அதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிறையா வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து தேர்ட் பார்ட்டில் காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், கடைசியாக பாருங்கள். ஒரு சில முக்கியமான இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆஞ்சநேயர் செலவு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் பயங்கரமாக இருக்கும், இருக்கலே பெருசு. இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் செலவு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போனால் குளுத்தலைன்னு ஒரு ஊர், அந்த ஊர் மெயின் ஊர் குளுத்தலை. இந்த குளுத்தலைக்கு இந்த பக்கம் கரூர் டிஸ்ட்ரிக், அந்த பக்கம் திருச்சி டிஸ்ட்ரிக். பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த இப்போ தான் இதுதான் பெட்டவாத்தலை வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு தாண்டி கொஞ்சம் தூரம் ரைட் சைடில் ஒரு சொன்னேன்ல 3, 2, 1, இதுதான் அந்த ஆஞ்சநேயர் சிலை. கிட்டத்தட்ட 30-40 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய சிலை, ஃபுல் சிலை, ஆஞ்சநேயர் சிலை. இது வந்து சப்ஸ்டேஷன், இபி சப்ஸ்டேஷன் இருக்குது. இபி தான் ரயில்வே இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரயில்வே இபி சப்ஸ்டேஷன். இதெல்லாம் கொஞ்சம் தூரம் போனால், இதில் ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் போனோம்னா இதுதான் ஜங்ஷன் இருக்கும், பெட்டவாத்தலை மெயின் ரோடு. இதுவும் கொஞ்சம் பெரிய ஊர் தான்.
இது வந்து போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து பெட்டவாத்தில் சுகர் மில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோ. இது வந்து விவேகானந்தர் மண்டபம் மாதிரி இது. அதுக்குன்னு விவேகானந்தர் இங்கே வந்தாரான்னு கேட்கக்கூடாது, அது எனக்கு தெரில. அது விவேகானந்தர் மண்டபம். இங்கே ஒரு டோல்கேட்டு. இங்கே வந்து டோல்கேட்னால் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சைடு போகிறதுக்கு இங்கே இருக்கும், வர்றதுக்கு அங்கிட்டு இன்னும் தள்ளி கொஞ்சம் தூரம் கழிச்சிருக்கும். இது வந்து சிவன் கோயில். இது எங்கே இருக்குன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு இருக்குது, இங்கே தான் திருச்சி போகிற வழியில் இருக்குது, பார்த்துங்க. இங்கே ஒரு கல்யாணத்துக்காக நான் வந்திருக்கேன் போகலாம். அப்புறம் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து நாமக்கல் மோகனூர். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து கரூர் புகழூரில் இருக்கேன். கரூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதனால் வந்து அப்பாவும் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால அப்பா ரொம்ப அங்கேருந்து இங்கே வர முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். வாடகை வீடு இருக்குது, இருக்கும். நான் எப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் காலையில் 5 மணிக்கு நம்ம வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கோம். திருச்சி தாண்டிட்டோம்னா அங்கிட்டு கொஞ்சம் இப்போ தஞ்சாவூர் பைபாஸில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்லான்ட்ருக்கோம். இப்போ இந்த பக்கம் திருச்சி போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள், ஐயே க்ரீனாக இருக்கும். இன்னும் போக போக நான் சூப்பராக இருக்கும் பார்க்குறது. என்ன ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறா, எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சைடில் இருக்கிற மரத்தை எடுக்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். போகிற நமக்கும் சூப்பராக இருக்கும். வெறும் ரோட்டை மட்டுமே காமி இருக்கும், உங்களுக்கு சைடில் இருக்கிற இந்த இயற்கை காட்சிகள்லாம் காமிச்சிட்டே போனால் இன்னும் சூப்பராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மரத்தை வெட்டாமல் பார்த்துக்கணும். அதனால தான் என்னோடய லோகோவிலே பார்த்திங்கன்னா லவ் ட்ரீ அப்படின்னு வச்சுருக்கோம். மரத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தால் நம்ம கொஞ்சம் நாளைக்கு வாழும். ஏன்னா இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வாழ்க்கையில் பெரிய ஆம்பிஷன்னா என்னென்னு யார்ட்டாவது கேட்டணும், முன்னாடிலாம் கேட்டோம்னா வாழ்க்கையில் நான் படித்து டாக்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா 2022 பார்க்கணும், அதுதான் என்னோடய பெரிய ஆம்பிஷன். ஏன்னா கொரோனா படாத பாடு படுத்த மாட்டேங்குது நம்ம போட்டு, அதுக்கு 3வது வர ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பயமாத்துறாங்க. நம்ம நண்பர்களே, எல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டிங்களா? நான் ஒரு டோஸ் போட்டேன், எல்லோரும் போடுங்க, நல்லது தான். உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அதனால் போடுவோம், நல்லா இருக்கணும். ஏதாவது நல்லதுன்னு சொல்கிறாங்க, கேட்போம். நல்லதுன்னா கொஞ்சம் கேட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, தடுப்பூசி ஒன்றே வழின்ட்டாங்க. அப்புறம் போட்டு தான் ஆகணும். இது லெஃப்ட் சைடில் வந்து காவேரி ஆறு போகுது, ஃபுல்லாக தடுப்பு கட்டியிருக்காங்க. இந்த ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது ரோடு. நான் நிலம் திருச்சி இந்த சைடு வர்றதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரோடு குண்டும் குழியுமாக இருக்கும். இப்போ புதுசாக ரோடு போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது நம்பர்களை. அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போய் இது இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் முக்கொம்புன்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கே தான் சுற்றுலா இதெல்லாம் பார்க்குறது. அது நல்லாயிருக்கும், அது தடுப்பணம் இருக்குது, நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா முக்கொம்புன்னு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுற்றி பார்க்குற பூங்காவெலாம் இருக்குது, நிறையா கடை இருக்கும், பூங்கா இருக்கும், நல்லாயிருக்கும். லவ்வர்ஸ்லாம் அதிகமாக வர இடம் அதெல்லாம். நாற்ற காமிக்கலான்னு பார்க்குறேன், உங்களுக்கு இந்த தடுப்பான வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நண்பர்களே. பார்ப்போம் பாருங்கள், ரைட் சைடில் க்ரீனாக நல்லா இருக்குல்ல. இது இது தோட்டம் மாட்டுறது லாரி, அவ்வளோ பெரிய லாரி போகுது முன்னாடி, ஜெய்ஜாண்டிக்காக போகுது பாருங்கள். மேக்ஸிமம் நான் இந்த லெஃப்ட் சைடில் கோட்டுக்குள்ளேயே தான் போவேன், ஏன்னா ரைட் சைடில் நம்ம போக முடியாது. போனோம்னா ருக்குன்னு காதோரமாக ஒரு வண்டி போகும் நண்பர்கள், அப்படியே ஷாக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் போதும், நான் லெஃப்ட் சைடில் போக தான் சேஃப்டியாக போகணும். லைட்டை டிம் பண்ணி பைட் பண்ணி போகணும், ஆரன் அடிச்சுட்டே போகணும், அப்போ தான் டிரைவருக்கு தெரியும்.